நான்கு நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. அறநிலையத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று சட்டப்பேரவையில் நடக்க உள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். தங்கபாண்டியன் அவர்கள், தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிடித்தது ராஜபாளையம் தான் என்று ஒரு தவறான செய்தியை இந்த மன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். அதை சபகுறிப்பில் இருக்கலாமா என்பதை தாங்கள் தான் ஆதரிக்க வேண்டும். நல்லா தானே சொல்லியிருக்காங்க அந்த தொகுதி மக்களுக்கு. விநாயகன் 212 மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாமக்கல் நகரிலிருந்து காவிட்டிப்பட்டி வழியாக பரமத்தி வேலூர் 20 கிலோமீட்டர் தூரம், இதில் நாமக்கல் சந்தப்பேட்டை புதூரிலிருந்து காவிட்டிப்பட்டி வழியாக வள்ளிபுரம் வரை 5 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டர் தூரமும் கைவிடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் இருவழி தடமாக இருந்தது. நன்கு இது 4 வழி தடமாக 2021-22 நிதியாண்டில் சிஆர்டிபி மூலமாக 25.45 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்பாடு செய்ய ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு பணி துவங்க நிலையில் உட்பொழுது உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பணி இப்பொழுது துவங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் இந்த நேரத்திலே நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் சார்பாக நெஞ்சாத நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய புதுச்சத்திரம் ஒன்றியம் கலங்காணி முதல் திருமலைப்பட்டி செல்லும் ஓடிஆர் சாலை 10.4 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அந்த சாலை சேலம் கரூர் நெடுஞ்சாலையிலிருந்து சேந்தமங்கலம் ராசிபுரம் இந்த நெடுஞ்சாலையை இணைக்கின்ற சாலை, கொல்லிமலையை செல்கின்றதற்கு இந்த பகுதி வழியாக தான் அதிக அளவிலே வாகனங்கள் செல்கின்ற சாலை. எனவே இந்த சாலையை இடைவெளி தடத்திலிருந்து இருவழி தடமாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொண்டு, அதேபோல் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதஞ்சந்தையிலிருந்து முசிறி செல்லும் சாலை 8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலை, அந்த சாலையும் 2 நெடுஞ்சாலைகள் இணைக்கின்ற சாலை. எனவே இந்த 2 நெடுஞ்சாலைகளையும் அகலப்படுத்தி மேம்படுத்தி கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கலங்காணி திருமலைப்பட்டி சாலையானது சேந்தமங்கலம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட இதர சாலையாகும். இச்சாலையினுடைய நீளம் 10 கிலோமீட்டர் தூரம். இச்சாலையினை போக்குவரத்து செறிவு என்று எடுத்துக்கொண்டால் 8438 போக்குவரத்து செறிவு இருக்கிறது. முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 2022-2023 ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் இடைவெளி சாலையிலிருந்து இருவழி தடமாக அகலப்படுத்த மேம்பாடு செய்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். 4 நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.